ஹாய், ஹலோ, வெல்கம். எஃப்எல் ஸ்டுடியோ சீரீஸில் மீண்டும் இன்னொரு டியூட்டோரியல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஆட்டோமேஷன் கிளிப்ஸ், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் கிளிப்ஸ் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணும் போதும், ப்ளஸ் நம்மளுடைய மியூசிக் அரேஞ்ச் பண்ணும் போதும், நம்மளுடைய ட்ராக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணும் போதும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய எஃப்எல் ஸ்டுடியோ பழைய வீடியோலாம் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எஃப்எல் ஸ்டுடியோவில் டெமோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன் டெமோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இதில் நான் சில டீட்டெயில்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது கம்ப்ளீட் ஓவர் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்சர் விண்டோ இருக்குது. இந்த அரேஞ்சர் விண்டோவில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடி, ஓகேங்களா, மிடி ஃபார்மேட்டு. இந்த வோக்கல் ஃபார்மேட் வந்து இது வந்து ஆடியோ ஃபார்மேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிடி சேனல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாருங்கள், அந்த கர்வ்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இல்லைங்களா. ஸோ இது தான் வந்து ஆட்டோமேஷன், கார்ட் பேட் ஃபில்டர், கார்ட் பேட் ரிவர், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து எஃபெக்ட்ஸு, வால்யூம் லெவல், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் என்னென்னா, நீங்கள் இப்போது எல்லா ட்ராக்ஸுமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வால்யூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ ட்ரம்ஸ் வாசிட்டே இருக்காங்க, இன்ட்ரோவில் ஒரு ட்ரம்ஸ் ஒரு வேறு பேட்ஸ் அதுமாரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்த்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா வோக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அந்த வோக்கல் வந்து கொஞ்சம் டாமினேட்டடாக இருக்கணும், மற்ற இதெல்லாம் கொஞ்சம் குறையணும் இல்லைங்களா. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு எல்லாத்தையும் குறைக்கணும். ஸோ அந்த மேனுவல் கன்சோல்ஸ் யூஸ் பண்ணுற டைமில் ரொம்ப ஒரு 20-25 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த லைவாக ரெக்கார்ட் போட விட்டு வால்யூம் அதை வால்யூம் ஏற்றிக்கிட்டு இறக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டரைஸ்டு ஃபேடர்ஸ் வந்துச்சு. மோட்டரைஸ்டு ஃபேடர்ஸ்னால் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு செட்டப் கொடுத்துடலாம். அந்த செட்டப் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் மிக்சரில் வந்து அது ரொம்பவே சிம்பிள். அதுதான் நம்ம வந்து ஆட்டோமேஷன் கிளிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேஷன் கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த வால்யூம் லெவலோ இல்லை எஃபெக்ட்ஸ் லெவலோ எது வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஐ மீன் நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இப்போது நம்ம வாசித்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கலாம். நம்ம ஒரு ஏற்ற இறக்கமாக நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற நான் ஒரு ஆடியோ கிளிப்பை எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எப்படி மேனுவலாக செட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு என்னோடய சாம்பிள் லிஸ்ட்லேருந்து ஒரு லூப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை வந்து நம்ம ஒரு சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சர்ட் ஒனில் போடுறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சேனல் ரூட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த நேமே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் வால்யூம் குறைச்சிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஸோ இப்போ இந்த வால்யூம் லெவலை வந்து நான் ஆட்டோமேஷன் கிளிப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த வால்யூம் லெவலுக்கு பக்கத்தில் இந்த வால்யூம் பட்டன் பக்கத்தில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த க்ரியேட் ஆட்டோமேஷன் கிளிப் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ஒன்று ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வால்யூம் அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பட்டன்ஸ் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பட்டன் ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த அதை மூவ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே குறைச்சி இங்கே கொஞ்சம் ரைஸ் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், கிராஜுவலாக ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி வரும். சரி, இப்போ வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த வால்யூம் ஃபேடரோட
பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஃபேடர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக குறையுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுது பாருங்கள் ஃபேடர். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஆட்டோமேஷன். ஸோ இதை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வால்யூம் லெவலில் நான் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து பேனிங் வேறு எஃபெக்ட்ஸ்க்கெலாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக மிடி நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதை பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி போடுறதுக்கும் இது சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேனலில். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு நம்ம கிளாப்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நான் இதில் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க, ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே வால்யூம் இருக்கும், சாரி பேனிங் இருக்கும், இதில் வந்து நீங்கள் ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பாரு, ஸோ உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகுது இல்லைங்களா. சரி, இது வந்து பேட்டர்ன் மூலமாக பண்ணுறது. ஸோ வேவ் ஃபைலில் கூட நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஸோ இதில் இது ஒரு கிளாப் நான் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் கேப் விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு ஃபார்மேட்டில் நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ளே சாங் ப்ளே பண்ண சாங் மோட் வச்சு ப்ளே பண்ணுறேன். சரி, இப்போ இதை வந்து நான் இதில் வந்து பேனிங் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சேனல் நம்ம ஆல்ரெடி அசெட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, ரைட் கிளிக் பண்ணி பேனிங்கில் ஸோ க்ரியேட் ஆட்டோமேஷன் கிளிப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்சர்ட் த்ரீ பேனிங், ஏன்னா நான் இன்சர்ட் த்ரீல அதை நேமிங் கொடுக்கல அதனால் அது வரல. நீங்கள் ப்ராப்பராக நேமிங்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த சேனல் ட்ராக்கில் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம், வெவ்வேறு கேட்டகரி ஆடியோவில் அதே பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்திங்கன்னா எல்லாமே வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேனிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே லெஃப்ட் ரைட் அதுமாரி இங்கே ஒரு ரைட் கிளிக் பண்ண, இங்கே ஸோ இது பண்ணி இப்போ ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ உங்கள் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி வரும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்மூத்து சிங்கிள் கவ் அதேமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பல்ஸ் வந்து இந்த கேட்டகரி யூஸ் ஆகும். ஸோ இந்த நான் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய. ஸோ சிங்கிள் வச்சுருங்க இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் அதே போல் ஸோ இந்த மாடல் நிறைய உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஆட்டோமேஷன் கிளிப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ளக்இன் மூலமாக சின் ப்ளக்இன் நான் வந்து சிட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சிட்ரஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேசிக்காக ஒரு ப்ரீசெட் Thank you.
ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேனலுக்கு ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ப்ளே பண்ணும்போதே நீங்கள் இந்த சிட்ரஸோட இது ப்ராப் இது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் சம் செட்டிங்ஸு. அது அதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், சிட்ரஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம். வெவ்வேறு அப்ளைக்கனுக்கும் இதேமாரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, சரி இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் நம்ம மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதை ரெயில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆட்டோமேஷன் கிளிக் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு. ஸோ ஆசிட் டு மெயின் மாடுலேஷன் ஒய். ஸோ எந்த எஃபெக்ட்ஸை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போது ரைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை நம்ம சிங்கிள் கர்வ் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இது இந்த மூமெண்ட் பாருங்க, இந்த ஒய் ஆக்சிஸோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஆட்டோமேஷன் கிளிப்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் கிளிப்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம மியூசிக் அரேஞ்ச் பண்ணும்போதும் தேவைப்படும், இல்லை ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போதும். ஸோ எங்கே தேவையோ அங்கே ஏற்ற இறக்கங்களுடைய நம்ம அரேஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணதான் உங்களுக்கு அதில் உள்ள நுவான்சஸ் புரியும். அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் பண்ணி அதிலேருந்து வரும்போது தான் உங்களுக்கு அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.